ஈஷா ஆன்லைன் மற்றும் சத்தியலோகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைய ராசிபலன் பகுதியில் இன்றைய நாள் எவ்வாறு உள்ளது மற்றும் 12 ராசிகளுக்குமான பலன்களை மிக துல்லியமாக குருஜி அவர்கள் வழங்குகிறார். அன்பு நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று 23 தேதி பிப்ரவரி மாதம் 2023 வருடம். இன்றைய தமிழ் தேதி சுபக்கிருது வருடம், மாசி மாதம் 11 தேதி வியாழக்கிழமை. இன்றைய திருச்சிராப்பள்ளியினுடைய சூரிய உதயம் காலை 6:36:18, மாலை சூரிய அஸ்தமனம் 6:20:57. இன்றைய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம். இன்றைய திதி சுக்லபட்சம் சதுர்த்தி திதி. இன்று சுபமுகூர்த்த நாளாக அமைந்திருக்கிறது. இன்றைய யோகம் சித்த யோகம் மற்றும் அமிர்த யோகம். இன்றைய ராகுகாலம் 2:06 ஆரம்பித்து 3:36 நிறைவடைகிறது. இன்று சந்திராஷ்டமம் பெறும் ராசி சிம்மம். இனி இன்றைய 12 ராசிகளுக்குமான பலன்களை காண்போம். அன்பார்ந்த மேச ராசி நேயர்களே, இன்று எந்த ஒரு காரியத்தையும் கடினமாக உழைத்து வெற்றி காண்பீர்கள். இந்த நாளில் பொறுமை நிதானம் தேவை. தேவையற்ற குழப்பங்களும் வீண் வாக்குவாதங்களும் தேவையற்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். கணவன் மனைவி இடையே சிறு சிறு பிரச்சனைகள் வந்து நீங்கும். தொழில் சார்ந்த நிலைகளிலும் உத்தியோகம் சார்ந்த நிலைகளிலும் தடுமாற்றங்களும் குழப்பங்களும் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. இன்று நரசிம்ம பெருமானை வழிபாடு செய்வது சிறப்பான மாற்றத்தை கொடுக்கும். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, நல்ல மாற்றங்கள், உயர்ந்த நிலைகள், ஆன்மீகத்தில் ஈடுபாடு, குழந்தைகளால் அனுசரணையான நிலை, எண்ணிய காரியங்களெல்லாம் ஈடேறி நல்ல மாற்றங்களையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. பொருளாதார முன்னேற்றத்திலும் நல்ல மாற்றங்கள் இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்வுகள் ஏற்படக்கூடிய நாள் இந்த நாள். இந்த நாளில் நல்ல மாற்றங்களை பெற குலதெய்வ வழிபாடு அனுகிரகம் பண்ணும். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, இன்று எல்லா காரியங்களையும் கடுமையாக உழைத்து வெற்றி காண்பீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. எந்த ஒரு காரியத்தையுமே முன்கூட்டி திட்டமிட்டு செயலாற்றுவதால் நல்ல மாற்றங்கள் உண்டு. மறைமுக வருமானங்களும் வராத கடன்களும் வருவதற்கான வாய்ப்புகள் இன்று அதிகம். கணவன் மனைவி வழி சொத்துக்களும் பொருளாதார முன்னேற்றமும் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. இந்த நாளில் துர்கை வழிபாடு சிறப்பான மாற்றத்தை கொடுக்கும். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, இன்று புதிய முதலீடுகள், புதிய முயற்சிகள், வெளியூர் பயணங்கள், வெளிமக்களால் ஏற்படுகின்ற அனுகூலமான நிலைகள் ஆகியவற்றை எதிர்பார்க்கக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இந்த நாளில் தந்தை வழி உறவுகளால் மேன்மை உண்டு. கணவன் மனைவியிடையே சற்று பின்முறைகள் பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். இந்த நாளில் பொறுமை நிதானம் கட்டாயம் தேவை. உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவைப்படக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இன்று நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது சிறப்பான மாற்றத்தை கொடுக்கும். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, இன்று எந்த ஒரு காரியத்தையும் முடித்தே ஆக வேண்டுமென்ற எண்ணத்தோடு செயலாற்றி செய்து முடிப்பீர்கள். நல்ல மாற்றங்கள் உண்டு. நீங்கள் கேட்டிருந்த கடன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. உத்தியோகத்திலும் மேன்மை உண்டு. இருந்தபோதிலும் இன்று சந்திராஷ்டமம் நடப்பில் இருக்கிறதினாலே பொறுமை நிதானம் ஆகியவற்றை கடைபிடிப்பது, தேவையற்ற குழப்பங்களை தவிர்ப்பது, வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மை அளிக்கும். இந்த நாளில் நீங்கள் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வது சிறப்பான வாழ்க்கையை கொடுக்கும். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, இன்று அத்துணை காரியங்களிலும் இறைவனுடைய அனுகிரகத்தினாலே வெற்றி காண்பீர்கள். மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டு. கணவன் மனைவி இடையே ஒற்றுமை ஓங்கும். தொழில் சார்ந்த நிலைகளில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். முடிக்க முடியாத காரியத்தையெல்லாம் வெற்றி கண்டு பேரும் புகழும் பெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது.
இன்று நீங்கள் நரசிம்ம பெருமாளை வழிபாடு செய்வது சிறப்பான மாற்றத்தை கொடுக்கும். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, இன்று அனைத்து காரியங்களையும் திட்டமிட்டு செயலாற்றுவீர்கள், நல்ல மாற்றங்கள் உண்டு. இன்று பொருளாதாரத்திலும் நல்ல மேன்மையான நிலைகள் ஏற்படும். இருந்தபோதிலும் அவ்வப்போது கடன் வாங்கி செலவு செய்ய வேண்டிய சூழல்கள் ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பொறுமையாகவும் நிதானமும் செயலாற்றி வெற்றி காண வேண்டும். தேவையற்ற விரயங்களை தவிர்ப்பதும் பிறரை நம்பி காரியங்களை செய்யாமல் இருப்பதும் இந்த நாளில் நல்ல மாற்றத்தை கொடுக்கும். இன்று நீங்கள் காவல் தெய்வங்களை வழிபாடு செய்வது வாழ்க்கையை சிறப்படைய செய்யும். அன்பார்ந்த விருச்சகராசி நேயர்களே, இன்று நல்ல மாற்றங்கள், வராத கடன்கள் வரப்பெறுதல், மறைமுக வருமானங்கள், எண்ணிய காரியத்தையெல்லாம் எப்படியாவது முடித்து மகிழ்ச்சியடையக்கூடிய தருணங்கள், குழந்தைகளால் மேன்மையான நிலை ஆகியவற்றை அடையக்கூடிய நாளாக இருக்கிறது. புதிய பொருட்கள் வாங்குவதற்கான திட்டங்களும் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வதற்கான எண்ணங்களும் ஏற்படக்கூடிய நாள் இந்த நாள். இந்த நாளில் முடிவுகள் எடுக்கும்போது கவனமாக இருப்பது நன்மை அளிக்கும். இந்த நாளில் நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது சிறப்படிக்கும். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, இன்று நல்ல பொருளாதார முன்னேற்றம், குடும்பத்தில் மகிழ்ச்சி, எண்ணிய காரியங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய நிலை, அத்துணை காரியங்களையும் கடுமையாக உழைத்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகள், தாய்வழி உறவுகளால் மேன்மை, உத்தியோகத்தில் மேன்மை ஆகியவற்றையெல்லாம் பெறக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இந்த நாளில் பிறர் கூறக்கூடிய கருத்துக்களை செவிசாய்த்து நடப்பது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். இன்று நீங்கள் நல்ல மாற்றத்தை பெற காளியினுடைய வழிபாடு துணை புரியும். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, இன்று நல்ல மாற்றங்கள், கடுமையாக உழைத்து முன்னேறக்கூடிய நிலை, திடீர் பயணங்கள், சுற்றத்தார்களால் ஏற்படுகின்ற அனுகூலமான நிலைகள் ஆகியவற்றை பெறுவீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் கட்டாயம் கவனம் தேவை. முடிவுகள் எடுக்கும் பொழுது கவனமாக எடுக்க வேண்டும். எந்த ஒரு காரியத்தையும் கடன் வாங்கி இன்று செய்வதை தவிர்ப்பது நல்லது. நல்ல மாற்றங்களை பெறக்கூடிய நாளாக இன்று அமைந்திருக்கிறது. இந்த நாளில் நீங்கள் முருக வழிபாடு செய்வது சிறப்படையும். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, இன்று புதிய முதலீடுகள், புதிய முயற்சிகள், வெளிமக்களால் ஏற்படுகின்ற அனுகூலமான நிலைகள் ஆகியவற்றை பெறுவீர்கள். மறைமுக வருமானங்களும் ஏற்படலாம். வராத கடன்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அதே நேரத்தில் இந்த நாளில் தேவையற்ற விரயங்களை தவிர்ப்பதும், கடன் வாங்கி செலவு செய்வதை தவிர்ப்பதும், வீண் விவாதங்களை தவிர்ப்பதும், பிரச்சனைகளை குறைப்பதும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த நாளில் நல்ல மாற்றங்களை பெற குலதெய்வ வழிபாடு செய்வது நல்லது. அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, இன்று நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கிறது. எண்ணிய காரியமெல்லாம் ஈடேறக்கூடிய நிலை உண்டு. எந்த ஒரு காரியத்தையும் திட்டமிட்டு செயலாற்றி வெற்றி காண்பீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் மேன்மை உண்டு. கணவன் மனைவி இடையே ஒற்றுமையான நிலை ஏற்படும். என்னவெல்லாம் நினைக்கிறீர்களோ அதெல்லாம் நிறைவேறி மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. இந்த நாளில் நல்ல மாற்றங்களை பெற பொறுமையும் நிதானமும் தேவை. பெருமாள் வழிபாடு செய்வது இன்று உங்களுக்கு மேலும் சிறப்படைய வைக்கும். இதுவரை இன்றைய பன்னிரண்டு ராசிகளுக்குமான பலன்களை பார்த்தோம். மீண்டும் நாளை ராசி பலன் பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.